லான்சர் சியோலன்னு ஃபாரின் கார்ல வந்தவங்களாம் விட்டுட்டு சாதாரண கைனெடிக் ஹோண்டாவாக இருந்தாலும் பர்சனாலிட்டி தான் முக்கியம்னு என்ன செலக்ட் பண்ணி பார்த்தீங்களா? ஐ லைக் இட்டுங்க. வெங்கி ஆளு, டேய் டேய் டேய், எத்தனை தடவை நான் திருப்பி திருப்பி சொல்றது, அந்த பஸ் ஸ்டாப்ல என் பர்சனல் வேலைக்காக தான் காத்துட்டு இருந்தேன். யாரோ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக திருப்பி திருப்பி என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. டேய் டேய் டேய், பஸ் ஸ்டாப்ல நின்றுகிட்டு கையில கீயை மாட்டிக்கிட்டு பிகர்களுடைய ஃபேஸுக்கு முன்னாடி சுத்தி சுத்தி காட்டி நான் வேக்கண்டா இருக்கேன் வேக்கண்டா இருக்கேன்னு சொன்னியா இல்லையா? மாமே, ஐ விட்னஸ் இருக்கு, யாரையும் ஏமாத்த முடியாது. காத்துட்டு இருந்தாங்க அவருக்கு திருக்குறள் தெரியாதுன்னு சொன்னாரு, அதான் சொல்லி கொடுக்கலாம் போறேன். ஹலோ, மறுபடியும் வாழ்க்கை பஞ்சாயத்து அடிச்சு என் கெட்ட நேரம் என் ஃப்ரெண்ட் வெங்கியோட லவர் என்ன பாத்துட்டாங்க. உடனே மெசேஜ் இமெயில் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. இத பசங்க புடிச்சிட்டாங்க. ஏற்கனவே லவர் இல்லன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல, அவங்க வேற குத்தி குத்தி காமிக்கிறாங்க, ரத்தம் வருதுங்க. இப்படி பண்ணா என்ன? எப்படி? எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள யாரையாவது உங்க லவரா நடிக்க வைக்கலாமா? ஃப்ரெண்ட் இல்ல லவரா எப்படிங்க? அதெல்லாம் முடியாது. அவங்க லவரா நடிக்க போறாங்க, நீங்க ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? இங்க பாருங்க, லவ்ல விளையாட கூடாதுங்க. ஓகே, நாளைக்கு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கார்னிசர் கோயிலுக்கு வர சொல்றீங்க. அங்க நீங்க உங்க லவரை இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறீங்க. யாருங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறீங்க? ஹலோ, டேய் வெங்கி, நானடா பேசுறேன். ஏய், என்னடா கடையில திருவள்ளுவர் இல்லையா, ஃப்ரீயா பேச ஆரம்பிச்சிட்ட? டேய், கடைக்கே வேண்டா போறேன், இப்ப நான் டிரைவிங்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். டிரைவிங்ல உனக்கு என்ன வேலை? அங்க தனியா இருக்க கூடாதுடா. டேய் டேய் டேய், பாத்து பேசுறா, நம்ம ஆள் பக்கத்துல தான் இருக்காங்க. யார் இருக்க பக்கத்துல? ஹலோ, நான் தாங்க பேசுறேன். நீங்க எல்லாம் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸா? நான் தாங்க அவர்கிட்ட சொன்னேன், நம்ம லவ் பத்தி உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லாதீங்கன்னு. எங்க ஃபேமிலி தெரிஞ்ச பெரிய ப்ராப்ளம் ஆயிடுங்க. அத புரிஞ்சுக்காம நீங்க சும்மா அவர் போய் இரிட்டேட் பண்றீங்களாமே. இனிமே இந்த மாதிரி அவர் இரிட்டேட் பண்ணாதீங்க. அவங்க வந்து ஃபீல் பண்ணா என் மனசு தாங்காது. என்ன புரிஞ்சதா? அஜய் பாய், நான் தான் பேசல உன்கிட்ட. கட்டாதடா, குட்டு கேக்குறானு பிரதர். ஹலோ, சூப்பர். இது இல்ல, ஒரு பேச்சுக்காக சொன்னோம். நீ அதை அப்படியே போய் சொல்லிட்டேன்னா எங்களை பத்தி என்னடா நினைப்பாங்க? நீ அவங்கள காட்டவே இல்லைங்கிற ஆதங்கத்துல சொல்லிட்டான். இன்டர்நெட் பிஸியா போயிட்டு இருக்கு, அதை க்ளோஸ் பண்ணிட்டு காலை 8 மணில இருந்து காத்துக்கிட்டு இருக்கோம். வருவாளா வரமாட்டாளா அதை மட்டும் சொல்லு. மாமா, பிரச்சனை ஏதோ கூல் டவுன். உனக்கு என்னடா டவுட்? அவங்க வருவாங்க. போன்ல என்னடா சொன்னாங்க? நானும் சந்திரவு கோயிலுக்கு வர்றோம், நீங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அதையும் மீறி உனக்கு டவுட் டவுட் டவுட், சுத்த டவுட்டுக்கு பிறந்த மாட்டானி. டவுட் பண்ணாம என்னடா பண்ண சொல்றேன்? காலைல 8 மணிக்கு வந்தோம், மணி இப்ப 12, கோயில இருந்து கழுத்த பிடிச்சி வெளியே தள்ள போறான். இது வரைக்கும் வரல, மனுஷனுக்கு பிபி ஏறுமா ஏறாதா? டேய் அவோ, இதுக்கு மேல நீ அவனுக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்ல, நான் பேசிக்கிறேன். சூப்பர் மாமு, ரெட் சாரில அம்மன் மாதிரியே இருக்காங்க, கையெடுத்து கும்பிடலாம் போல இருக்கு. மாமே சாரிடா மாமே, அக்கா கிட்ட நீ பத்தி எதுவும் போட்டு கொடுத்துறாத. என்ன மாதிரி லேட்டா வர, மணி 12 ஆச்சு, முகூர்த்த நேரம் முடிஞ்சு போச்சு. சாரிப்பா, வீட்டுல ரொம்ப செக்யூரிட்டி, அதான் லேட்டு. சரி சரி, இந்த மாலை எப்படி மாட்டிக்க வா போலாம். டேய் அவ வாடா. ஏண்டா, எவனோ ஒருத்தன் வந்தான், மாலைய போட்டான், தாலி கட்டுறேன் வான்னா கூடயே போயிட்டு இருக்கா. அவ என்ன திரௌபதியா எல்லாரும் கூட வாழ்றதுக்கு? யாரு அவ? டேய், நான் எப்படா சொன்னேன் அவ? என் ஆளு நான் எப்படா சொன்னேன்?
இவனா சொன்னா நீயா சந்தோஷப்பட்டுகிட்ட, நீயா சொன்னா அவனா சந்தோஷப்பட்டுகிட்டா, அவளா வந்தா அவனோட போயிட்டான், அது நான் பண்ண முடியும்? டேய் ஆள் இருக்காளே. என்னது இது? டேய் அம்பையர் மாதிரி கை நீட்டிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? யாருக்காவது ஒருத்தருக்கு அவுட் கொடுறா. கேட்ட வாய்ஸுக்கும் நேர்ல பாக்குற ஃபேஸுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குடா. டெஃபினட்டா இவங்க தான். மாமே எப்ப பார்த்தாலும் டவுட் பண்ற, நானே சொல்றேன் கண்டிப்பா அவங்க தான். யார கூட ஒருத்தன் போயிட்டு இருக்கான்? அவங்க அண்ணன்டா அதிகாரத்தை பொம்பளை அவங்க அண்ணி இல்ல இவர் ரிலேஷன் இதெல்லாம் பார்த்த உடனே கணிக்கிறதுக்கு ஒரு ஜெனரல் நாலேஜ் வேணும்டா சுவாமி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க சுவாமி பேரு ஸ்வேதா பூரட்டாதி நட்சத்திரம் என்ன பசங்களா பாத்துட்டீங்களா சந்தோஷம் தானே அப்படியே ஓடிக்கலாம் இரு இரு இருமாமே இன்னும் என்னடா நாங்க அவங்கள பாத்துட்டோம் அவங்க எங்களை பாக்கலையே நாங்க வந்ததே அதுக்கு தானே என்ன பிரச்சனை வாயில பேசுறதுக்கு தான் பிரச்சனை கண்ணுல பாக்குறதுக்குமா இப்ப என்ன நான் போய் கண்ணால சிக்னல் கொடுக்கணும் நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க, கண்ண சிமிட்டாம பாருங்க, அசத்துறேன் முருகா. சாரிமா, நீ யாரோ நான் யாரோ, நான் கை காமிக்கிற இடத்துல நீ வந்துட்ட, பிளீஸ் பூவையும் குங்குமத்தையும் நம்ம ஆளு கொடுத்துட்டு போறாளே, அங்க தாண்டா நிக்குது நம்ம ஆளோட லவ். ஓகே மாம்ஸ். டேய் மாமா. டேய் சந்திரு, இங்க பார். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் பள்ளி கொண்ட மாதிரி படுத்திருக்கான். டேய் எந்திரா, கெட் அப் மாமு, கெட் அப், உட்கோ. இப்படி எல்லாம் எழுப்பினா எந்திரிக்க மாட்டான். இப்ப பார் ஸ்வேதா, கொஞ்சம் எங்க இப்ப வந்துருவான். வேற வழி தெரியல, அதான் உன் லவரோட பேரை சொன்னான். நம்மளமா யூத்துக்கெல்லாம் லவரோட பேர் தானே வேக்கப் காலே. போங்கடா, என் ஹார்ட் நின்று சரிமா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா. இரு. டே மாமு, பர்சுல போட்டோவா வைக்கிறதுக்கு லாயக் இல்லாத பிகர்களை கூட சண்டே சந்தோஷத்துக்காக வெளியே கூட்டு போறானுங்க. உனக்கும் எக்ஸ்ட்ராடினரி பிகர் கிடைச்சிருக்கு. தூங்குறதோட இல்லாம நீ எப்படா எக்ஸ்ட்ராவா குறைத்த விடுற? என்னடா சொன்ன? எப்படி எக்ஸ்ட்ராவா குறைத்த விடுற? டே, நல்ல ஒரு பொண்ணு கிடைச்சிருக்காங்க, நிம்மதியில தூங்குறா, தூங்க. மாமே, அவங்கள கோயில்ல காமிச்சு என்ன அழகுடா, கண்ணுக்குள்ளே நிக்குது, அவங்கள மறுபடியும் பார்க்க மாட்டோமான்னு இருக்கு. அது என்னடா அழகு? சே, நம்ம நேட்டிவிட்டி காஸ்டியூம்ல பின் கோசம் கட்டிக்கிட்டு தலையில புல்லு கட்டை வச்சுக்கிட்டு ஒத்தடி பாதையில ஹிப்ப ஷேக் பண்ணி ஸ்லிப்பாக நடக்கிறாளே, அது 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 எது அது? ஹலோ, சந்திர இருக்காரா? நீங்க யாரு? நான் அவரோட பெருமாள் கோயில கோயந்தா போற மாதிரி கும்பிடு போட்டுருக்கே, யார லைன்ல? 50 kg பிளவர் பொக்கேடா மாமு, நம்ம பார்ட்டியோட பார்ட்டி லைன்ல இருக்கு. என்ன பொக்கே, அதுதான் பேசிட்டு இருக்கீங்க? பேசுறது காதுல விழுந்துருச்சு. அது வேற ஒண்ணு இல்லீங்கோ, அது நான் உங்களுக்கு செல்லமா வச்ச பேரு. நாங்க உங்களுக்கு செல்லமா வச்ச பேரு. நீங்க யார் பேசுறீங்க? மை நேம் இஸ் வெங்கி.
ஹலோ, யூ நோ அமரேஷ் புரி, ஹோம் புரி, அதே ரேஞ்சில மை நேம் இஸ் வையம் புரி. ப்ளீஸ் கொஞ்சம் சந்திரவை கூப்பிடுறீங்களா? மாமி பார்ட்டி ரொமான்ஸ் மூட்ல இருக்கு, பத்து 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 பத்து. ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது கூட்டு வர்றதுக்கு ஆள் அனுப்பிச்சிருக்கேன். இல்ல பரவாயில்ல, அவருக்கு வேலை இருந்தா விட்டுருங்க, நான் அப்புறமா பேசிக்கிறேன். மனசுக்குள்ள இருக்கிறது எப்பவுமே இது. வச்சிட்டீங்களா? எனக்கு போயிடுவேன். போன் பண்ணது பெரிய விஷயமா. கைக்கு வந்த பூவே அழகாயிருச்சு. ஹலோ, நானம்மா பேசுறேன். நீ போன் பண்ணிருந்தியா? கிரகாம்பல் பேர கிடைக்கிறது. இதுக்கு முன்னாடி நீ பொண்ணுக்கு போன் பண்ணிருக்கியா? என்னுடைய பேஸ் வாய்ஸ் பார்த்தா உனக்கு லேடிஸ் வாய்ஸ் மாதிரி தெரியுதா மேன்? ஸ்டூபிட். அப்புறம் இனி என்ன ப்ரோக்ராம்? எங்க அண்ணன் பீசா போறோமா இல்ல டிரைவ் போறோமா? வெரி குட். சிட்டியில ஒரு பொண்ணை அழைச்சிட்டு போய் லவ் பண்றதுக்கான எல்லா லொகேஷன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஐ லைக் யூ. ஆனா லவ் பண்றதுக்கு 40 வயசுக்கு மேலான ஒரு ஆம்பளை செலக்ட் பண்ணி வச்சிருக்கே. ஆர் யூ பிளைண்ட்? இப்ப நீ நான் மட்டும் லவ் பண்றோம், இந்த வேர்ல்டே லவ் பண்ணுது, அதுக்கு ஏன் ஃபீல் பண்ற? குட்டி, இப்ப நீ லவ் பண்ணலனா வேற எப்ப லவ் பண்ண போற? கண்டினியூ. ஓ புரிஞ்சு போச்சு, நீ ஒரு லவ் மென்டல். காதலி கால் கிடைக்காம காலேஜ் வாசல நின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டே. நீ நேரா வா மேன், உனக்கு ஒரு லெமன் தரேன், குளிச்சு பூசிக்கோ, எல்லாம் சரியாயிரும். குடுமா தாராளமா குடு. என்ன மேன் குடு குடுன்னு நாரதர் கிட்ட ஞானப்பழம் கேட்ட மாதிரி கேட்டிருக்கே? இது எலுமிச்சம்பழம் லெமன், தலையில வச்சு போதும்டா முட்டா. ஓ பக்கத்துல யாரும் வந்துட்டாங்களா? பேக்க போறியா? அப்ப நானே குடுக்கறேன். என்ன மேன் குடுன்னு இப்ப குடுக்கறேங்கற, என்ன டார்ச்சர் பண்றியா? ஸ்டூபிட். ரெடியா? ஃபயர். வேணா சத்ரு, அந்த போன் அட்டெண்ட் பண்ணாதே. ஏ ஜென்ரலா டெலிபோன்ல ராங் கால்ஸ் தான் வரும், காலையில இருந்து லவ் கால்ஸ் வந்து கிஸ் அடிக்கிறானுங்க. நல்ல விஷயம் தானே, நானும் வெளியில வெயிட் பண்றேன், கட்ட பண்றீங்களா? ஐயோ இது டேஞ்சரஸ் லவ், பொம்பளைய பொம்பளை லவ் பண்றான், ஆம்பளை ஆம்பளை லவ் பண்றான். என்னோட காதை இன்னைக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சுப்பா. அந்த மாதிரி கூட யாராவது லவ் பண்ணுவாங்க? எஸ் அவன் ஒண்ணு குடு ஒண்ணு குடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான், என்ன சொல்றான்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள பச்சுக்கு 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 கொடுத்துட்டா. உமா நம்பர் மாதிரி எதாவது சொல்லுங்க. சின்ன வயசுல யாரும் உங்களை லவ் பண்ணல, இப்ப யாராவது உங்களை லவ் பண்ணுவாங்களா? அதுதான் எனக்கும் தெரியல, நானும் அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், மெஜிரா வீர ஸ்டைல மார்கால் மார்கை வாங்கிடுவேன். அது என்ன மார்கால் மார்கை? அது கட்டிங் சிஸ்டம், ரைட் ஹேண்ட வெட்டணும், லெப்ட் லெக் வெட்டுறான், ரைட் லெக் வெட்டணும், லெப்ட் ஹேண்ட வெட்டுறோம். அதுல இவ்வளவு கன்ஃபியூஷன், ஒரே சைட்ல வெட்ட வேண்டியதானே? அது அந்த காலத்துல ஒரு கட்டிங் ஸ்டைல். அதே அனாவசியமா க்வெஸ்சன் பண்ற பாத்தியா, விடாம போன் பண்றான். ஹலோ லாரல் புக்கிஷா. பழையபடி பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல பூக்கடை வச்சு முழம்பட வேண்டியதா? இந்த போன ஒழுங்கு. ஹலோ அண்ணாச்சி,
பத்து இடியாப்பா பத்து பாயா டோர் டெலிவரி. ஏன் வீட்டுல இருக்கிறவங்க உட்கார வச்சு ஊட்டி விட்டுறேன் ஸ்டூபிட் வேடா போன. டேய் மாமா இன்னைக்கு எங்கடா போறோம்? வழக்கம் போல டிரைவிங் தான். ஏச்சி வழக்கமா ஒரே இடத்துக்கு போய் போர் அடிக்கடா, இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு பீச்சுக்கு போலாம். இந்த பாரு வேணா ரிஸ்க், இப்ப எல்லாம் பீச்ல கிரௌட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, சுண்டல் வைக்கணும் லவ் பண்றதா ஜாஸ்தியா இருக்கான். போன வாரம் இவளை கூட்டு போய் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், என் முதுகு கட்டுமரமா யூஸ் பண்ணிட்டா ஒத்தேன். வேணா ரிஸ்க், டிரைவிங் தான் பெஸ்ட். நிறுத்துங்க, நீங்களே பேசி முடிவு பண்ணிட்டா இப்படி எங்களை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணணும். ஏன் நீங்க எங்க போலாங்கிறீங்க? இன்னைக்கு நாங்க முப்பத்தம்மன் கோயிலுக்கு போறதா இருக்கும். எதுக்கு கூழ் ஊத்துறதுக்கா? போடி விட்டா வேப்பல வேப்ப போல இருக்க. மஞ்சள் கலர்ல சரி வாங்கி கொடுத்தாரான்னு சொன்னேன். ஹாய் ஹாய் சுரேஷ். ஏண்டா மாமா த்ரீ வீக்ஸ்ல ராஜமந்திரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன், ஏதோ ராமர் வனவாசம் போன மாதிரி ஆறு மாசம் அங்கேயே செட்டில் ஆயிட்டேன். ஆந்திர அம்மா எவரையும் செட் ஆயிருந்தா? இல்லடா, ஆக்சுவல் பிளான் த்ரீ வீக்ஸ் தான், ட்ரிப் ஜாலியா இருந்தனால எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். மாம உன்னை பார்த்த சந்தோஷத்துல ஷிவரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா, ஈவினிங் பார்த்து வச்சுக்கலாமா? ஷியோடா. மாம பார்ட்டி சந்திரன் கூப்பிடலாம்டா. யாரா சந்திரு? சந்திரு ப்ளீஸ் ஒரு ஸ்மால் பேக். டேய் மாம இவனை பார், இந்த பாடிக்கு ஹார்ட் ராவ அடிச்சிட்டு இருக்கா. என்ன எதை பத்தி வேணாலும் பேசு, ஆனா இந்த பாடியை பத்தி பேசாத. கேவலம் தோலையும் எலும்பை நம்பி வாழ்ற பாடி கிடையாது, மெக்தூளையும் நெப்பளையும் நம்பி வாழ்ற பாடிடா. இந்த பார் குடிக்கிற என்ன திட்டாத, குடிக்காத அவன திட்டு. நீ பேசல சுரேஷ், இவங்க மபேரி படிச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல கேர்ள் ஃபிரெண்ட் 50 கேஜி கிளவ் போக்கே அது இதுன்னு வர்ணிக்க ஆரம்பிச்சோம் பாரு. அந்த சுவேதாவை நீ லவ் பண்ண என்னடா தப்பு? கொஞ்சம் இருடா, அவனுக்கு பிடிக்கலனா விட்டுடு. சந்திர கங்கிராட்ஸ், நீ அசத்துடா. தேங்க்யூடா. ஹலோ யாரு? நான் தான், சொல்லுமா? இப்பதான் பார்ட்டி ஆரம்பிச்சது, ஒரு பெக்கு தான். அந்த சுரேஷ் எல்லாம் கூட தான் இருக்காங்க, அதுக்கு மேல போக மாட்டேன். ஞாபகம் இருக்கு, காலைல வேணா நீ பாரு. குட் நைட். டேய் லவ் பண்ண நேரம் காலமே இல்லையாடா. அது ஒண்ணும் இல்ல மாமே, நான் குட் நைட் சொல்லலன்னா தூங்க மாட்டான், ராக்கோழி மாதிரி முடிச்சுட்டே இருப்பான். அதுதான் டேய் டேய் ரொம்ப ஓவர்றா. நாய ஒரு பெக்குக்கு மேல குடிச்சேன்னா காலையில ஊத சொல்லி உதப்பேன்னு சொன்னாலா இல்லையா? கிஸ்ஸா வாடா. குட் நைட் சொல்றதுக்கெல்லாம் ஒரு ஃபேஸ் வேல்யூ வேணும்டா. இப்ப நம்ம மாமு சொல்லலாம், அவன் பார்த்து கேட்கலாம். மாமு நீ எப்பயாச்சும் குட் நைட் சொல்லிருக்கியா? அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி, எப்பயாவது டைம் கிடைச்சா நான் சொல்லுவேன். அவங்களும் ஃப்ரீயா இருந்தா அவங்க சொல்லுவாங்க. இப்ப ஃப்ரீயா தானே இருக்க, பேசு. மணி என்னடா, 12 ஆயிடுச்சுடா, இப்ப எப்படி டிஸ்டர்ப் பண்ண முடியும்? ஃபீல் பண்ணாத, இப்ப நீ சொல்றியா இல்ல நாங்க சேர்ந்து சொல்லிருக்கோமா? இவனுங்க நிதானமா இருந்தாலே நான் சொல்றத கேட்க மாட்டாங்க, மப்ளவரா இருக்காங்க. பேச வேண்டியதான். யாரு மேன் இது அந்த டைம்ல? ஹலோ நந்தம்மா. நான் சன். ஏ மேன், ஷாப் நம்பருக்கு தான் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ஹவுஸ் நம்பருக்கு பண்ண ஆரம்பிச்சியா? சாரி மகன், லேட் ஆயிடுச்சு. யூஷுவலா சொல்றது தான். குட் நைட். ஒரு மிடில் ஏஜ் மேனை மிட் நைட்ல எழுப்பி குட் நைட் சொல்றிய, உனக்கே நல்லா இருக்கா? இதோ பார், தெரிஞ்சோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ நமக்குள்ளே ஒரு அண்டர் கிரண்டா ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அதனால அட்வைஸ் பண்றேன், நீ உண்மையிலேயே ஒரு யங் கேர்ள் லவ் பண்ணா கூட அவளை மிட் நைட் எழுப்பி குட் நைட் சொல்லாத, கட் பண்ணிட்டு வேற ஒருத்தர் கனெக்ட் பண்ணி போயிட்டே இருப்போம். நீ என்ன சொல்ற அப்படியே ஃபாலோ பண்றமா? வேடா போனேன். நான்சென்ஸ். ஓகேமா, குட் நைட். பயந்துட்டான். வேண்டாம், குடிச்சிருப்போம், நைட்ல மறுபடியும் தொல்லை பண்ணிட்டே இருப்போம். லைஃப்ல ஒரு ஆம்பளையாவது லவ் பண்றானே.